ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கீதா சமையல் வாக்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை பக்கோடா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் கோதுமை ஒரு 2 டம்ளர் கோதுமை எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கோதுமை பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குற குறப்பாக இருக்கணும். இப்போ தான் பக்கோடா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம அரைச்செடுத்தது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பக்கோடாவுக்கு தேவையான ஒரு 4 வெங்காயம் நல்லா தோல் உரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் எல்லாம் தோல் உரித்து எடுத்தாச்சு. நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா வெங்காயமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கோதுமை மாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சைடில் ஒரு கடாயில் ஆயில் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சது இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து செவந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சூடான கோதுமை பக்கோடா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.